ஸோ ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜெய்ஸ் டிபா. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரோமோசோன் வர்சஸ் ஹியூமங்கசார். ஸோ ஆமாம், இதை பற்றியும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் கேட்குறத நான் போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏன்னா அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம குரோமோசோனை பற்றி பார்த்துக்கலாம். குரோமோசோன் பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இவரோட ஸ்பீசிஸ் வந்து கிறிஸ்டல் சேப்பியன். இவரோட ஹோம் வேர்ல்டு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பெட்ரோப்பியா தான். ஆமாம், சேம் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குமே. அதான் நம்ம டைமண்ட் ஹெட்டோட ஹோம் வேர்ல்டு தான் இவருக்குமே, பெட்ரோப்பியா தான் இவரோட ஹோம் வேர்ல்டுமே. ஸோ இப்போ நம்ம குரோமோசோனோட பவர்ஸை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ குரோமோசோனோட பவர் வந்து உண்மையிலே ஒரு ரொம்ப அதிகமான பவர்ஸ் வச்சுருக்க ஒரு ஏலியன்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கே தெரியும் குரோமோசோன் எந்த அளவுக்கு ஒரு பவர்னு. ஸோ அதில் இருக்கிற மெயினான பவரை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவரோட பவர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி இருக்கிற அவர்கிட்ட இருக்கிற அந்த கிறிஸ்டல் மட்டும்தான். அங்கே எங்கேன்னு எல்லா இடத்துலையும் கிறிஸ்டலாக மட்டும்தான் இவர்கிட்ட இருக்கும், நீங்களே பார்த்துருக்கலாம். அப்படின்னா அந்த கிறிஸ்டலில் அவ்வளோ பவர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், இந்த கிறிஸ்டலில் வந்து இருக்கிற பவர்ஸை வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இவர்கிட்ட இருக்கிற அந்த கிறிஸ்டல் மட்டும்தான் இவரை அட்டாக் பண்ண வராங்க பார்த்தீங்களா, ஏலியன்ஸ். ஸோ அவங்க கொடுக்குற அந்த பவரை இவர் அட்டாக் பண்ணல. ஸோ இவர் வந்து அதை அவர் வாங்கிக்கிட்டு இவர் அந்த பவரை வந்து திருப்பி அவங்க எந்த ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணாங்களோ அவங்க மேலேயே திருப்பி இந்த பவரை அட்டாக் பண்ண முடியும். ஸோ இதுதான் இவர்கிட்ட இருக்கிற அந்த கிறிஸ்டல் தான் இவரோட மெயின் பவர்னே சொல்லலாம். ஸோ இவரால் இந்த கிறிஸ்டல்ஸை வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ இப்போது வந்து இவரோட மெயின் பவரே இது தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ளையும் பண்ண முடியும். எஸ் ஆமாம், நீங்கள் கேட்குறது புரியுது. இவரால் பறக்க முடியுமா நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், இவரால் இந்த பிளானெட்டை விட்டு அடுத்த பிளானெட்டுக்கு போகிற அளவுக்குமே இவரால் பறக்கக்கூடிய சக்தியும் இவர்கிட்ட இருக்குது. இதை விட வேறு பவர் இல்லையான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இதை விட கொஞ்சம் பவர் இருக்குது. என்னென்னா இவரோட ஸ்ட்ரென்த்து தான். ஏன்னா இவர் ஸ்ட்ரென்த்து வந்து ஹியூமங்கஸோட அளவுக்கு இல்லைனாலும் அந்த அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் கம்மியாகவே இவருக்கு ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹியூமங்கஸோரை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹியூமங்கஸோரோட ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வேக்சாசூரியன் தான். ஸோ இவரோட ஹோம் வேர்ல்டு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டெரடைனோ. ஸோ இப்போ நம்ம ஹியூமங்கஸோரோட பவரை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஹியூமங்கஸாருக்கு பவர் வந்து எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ரெண்டு ஃபோர் ஆர்ம்ஸை சேர்த்து வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஹியூமங்கஸாருக்கு பவர் இருக்குது. ஸோ ஒரு டைனோசருக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இவருக்குமே பவர் இருக்கும். ஸோ ஈக்குவல் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு இவருக்கு பவர் இருக்கும்னு. ஸோ இவரால் ஒரு ட்ரக்கை அப்படி கவிழ்த்து போட முடியும் அந்த அளவுக்கு இவர்கிட்ட பவர் இருக்குது. ஏன்னா இவரோட ஸ்ட்ரென்த்தை பற்றி நம்ம சொல்லணுன்னு தேவையில்லை, கிட்டத்தட்ட எல்லா அட்டாக்ஸையுமே நம்ம ஹியூமங்கஸோரால் செய்ய முடியும். ஸோ இவர்கிட்ட எந்த அளவுக்கு பவர் இருக்கோ இவரோட பாடியில் இருக்க மற்ற பொசிஷன்ஸுக்குமே இருக்கும். இவரோட வால் இருக்குல்ல, இவர் கை காலுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த அளவுக்கு இவரோட வாலுக்குமே ஸ்ட்ரென்த் அதிகம்தான். ஸோ எஸ் இவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி இவர் பாடியில் உள்ள எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்த் அதிகம். ஸோ இப்போ வந்து ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ரெண்டு பேரில் யார் பெஸ்ட், குரோமோசோனா ஹியூமங்கஸாரா? ஸோ இந்த ரெண்டு பேரில் டிசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே அளவுக்கு பவர்ஸ் உள்ளவங்க தான். ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக சொல்ல போகணுன்னா என்னோடய ஃபேவரட் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ இது வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. குரோமோஸ்டோன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்து இந்த மாதிரி என்ன வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க, கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சீ வீடியோ, பை ஃப்ரெண்ட்ஸ்.